ஆளுநர் அவர்களின் நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை விட மாண்புமிகு முதல்வர் அவர்களை சீண்டி வம்புக்கு இழுக்கிறார். தமிழ்நாடு அரசின் செயல் திட்டங்களை அவர் திசை திருப்ப பார்க்கிறார். அகில இந்திய ஆட்சியாளர்கள் மோடி அமித்ஷா போன்றவர்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முகவராக இருந்து அவர் இத்தகைய குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டை அவர்கள் குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகின்றனர். தமது அதிகார வரம்புகளை மீறி செயல்படுகிறோம் என்பதை அறியாமல் அவர் செய்யவில்லை, வேண்டுமென்றே செய்கிறார், திட்டமிட்டே செய்கிறார், குழப்பத்தை உருவாக்க பார்க்கிறார். அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகியிருக்கிற சூழலில் பீகாரிலே நடைபெற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தின் முடிவுகளை அறிந்த மோடி அவர்கள் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே போயிருக்கிறார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் ஆளுநர் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்பதும் அமைந்திருக்கிறது. அதோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமின்றி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளையும் அந்த கட்சிகளுக்கான செயல் திட்டங்களையும் இவர்களே தீர்மானிக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்களுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி இவர் வந்த நாள் தொட்டு ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறார். அவர் வகிக்கிற பதவி மிக உயர்ந்தபட்ச பொறுப்பு. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆளுநர் பதவியே வேண்டாம் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஏற்கனவே அண்ணா ரொம்ப சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும்படி சொன்னார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கும் கவர்னரும் தேவையா என்று அண்ணா இருக்கிற பொழுதே சொன்னார். இப்படி பெரும்பகுதி கட்சிகள் ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை என்று, அது ஒரு பக்கம், அது அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுநர் ரவி ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு பாலமாக இருந்து செயல்பட வேண்டியவர். முரண்பாடுகளை உருவாக்குவதிலே தொடர்ந்து அவர் கவனம் செலுத்தி வருகிறார். தேவையற்ற பல பிரச்சனைகளை பேசுகிறார். வள்ளலாரை கொண்டு வந்து சனாதானத்தோடு ஒப்பிடுகிறார். வள்ளலாருக்கு சனநலத்துக்கு சம்பந்தம் இல்லை, சனாதானத்தை ஏற்றவரும் அல்ல வள்ளலார். இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். செந்தில் பாலாஜியை நான் பதவி நீக்கம் செய்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் வழங்கியது? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் அமைச்சர்களை நியமிக்கிற அதிகாரம் அல்லது நீக்குகிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு எதுவும் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமைச்சர்களாக யார் இருப்பது, யாருக்கு என்ன இலாக்கா என்று அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம், முழு அதிகாரம் முதலமைச்சருக்கு என்று தான் அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆக அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில், எதிரான முறையில் செயல்பட்டு ஒரு சட்ட நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலமாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆளுநர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாராக செயல்படுகிறார் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த நடவடிக்கையின் மூலமாக அது மட்டுமல்லாமல் தான் ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட தொடங்கியிருக்கிறார். இது நல்லதில்லை. இப்போ திடீர்னு பார்த்தா மறுபடியும் அது நிறுத்தி வைக்கப்படுதுன்னு அப்படி ஒரு செய்தி வருது. ஒருவேளை வெயில் காலமாக இருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கவர்னருக்கு ஏற்பட்டிருக்கா என்னன்னு எனக்கு புரியலை. அவர் ஆளுநர், ஆளுநர் அவருக்கு ஏற்ற முறையில் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் கடமைகள் என்னவோ அதை அவர் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக வரம்பு மீறி செயல்படுவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் அதை பொறுத்த மட்டில். ஆக மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தாத மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா போன்ற பல மாநிலங்களில் ஆளுநரின் மூலமாக இடையூறுகளை ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை திசை திருப்புவது, கவனத்தை திசை திருப்பி மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் இது போன்ற பிரச்சனையில் கவனம் செலுத்துவது போன்ற ஒரு விதமான ஒரு அராஜக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். பிரதமர் ஒரு பக்கம், அவர் அப்படி மேற்கொள்கிறார். இவ்வாறெல்லாம் மேற்கொண்டு 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தாங்கள் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அந்த கனவு பகற்கனவாக தான் நிச்சயமாக முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.